வணக்கம். தாய் மாணவருக்கு இறைவன் மேலான அன்பு காதலை பைங்கில் கண்ணியில் பார்த்து வருகிறோம். இறைவனுடைய காதல் எவ்வளவு இனிமையானது, இன்பம் தரக்கூடியது, கலக்கம் தவிர்க்கக்கூடியது, பயம் தவிர்க்கக்கூடியது, இதையெல்லாம் பாடல்களில் சொன்னார். இனி இந்த பாடலில், 19வது பாடலில், அப்படிப்பட்ட இறைவனுடைய அருகாமையை உணராதவர்களின் நிலை என்ன என்று சொல்கிறார். நாம் கால்நடைகளை பார்த்திருக்கிறோம். கால்நடைகள் மேய்ச்சலுக்கு செல்லும். மேய்ப்பவர் அழைத்து செல்வார். அவ்வப்போது அவரிடமிருந்து அடிக்கிட்டும் மேய்ச்சல், பின் மீண்டும் வீடு, வரும் வழியில் ஆங்காங்கே அடி, பட்டிக்குள் அடைக்கப்படும். தினமும் இதே நிகழ்ச்சி தொடரும். வலி எதற்கு? எதற்கு பட்டிக்குள் இருக்கிறோம்? எதற்கு மேய்ச்சலுக்கு செல்கிறோம்? எதுவுமே அந்த கால்நடைக்கு புரிவது இல்லை. இதை ஓமையாக சொல்கிறார். கிட்டிக்கொண்டு அன்பர் உண்மை கேளா பல அடிக்குள் பட்டிக்கும் இன்பம் உண்டோ சொல்லாய் நீ பைங்கிழியே. கிட்டிக்கொண்டு என்றால் மாட்டிக்கொண்டு, இந்த உலக மாயையில் மாட்டிக்கொண்டு அன்பர் உண்மை கேளா பல அடிக்குள் பட்டிக்கும். அன்பர் உண்மை கேளாத என்றால் இறைவனை உணர்ந்த அன்பர்களுடைய, அவர்கள் சொல்லக்கூடிய உண்மைகளை உணராதவர்கள் பல அடி வாங்கும் பட்டிக்கும், பல அடிகளை பல வலிகளை வாங்கும் கால்நடை போன்றவர்கள், அப்படிப்பட்ட இருப்பவர்களுக்கும் இன்பம் உண்டோ சொல்லாய் நீ பைங்கிழியே. இறைவனுடைய அருகாமையை உணரும்பொழுது இந்த நிலை மாறுகிறது. அடி வாங்கும் நிலை வருவதில்லை, அந்த வலி தெரிவதில்லை. இறைவனுடைய அருளை மட்டுமே உணர்கிறோம் என்று தாய்மானவர் இந்த பாடலில் சொல்கிறார். பைங்கிழி கண்ணியுடனான நமது பயணம் தொடரும். இறைவனுடைய கைகளை பிடித்து கொண்டு இறைவனை நோக்கி நமது பயணம் தொடரும். நன்றி.